சேலத்தில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முயன்றபோது 10 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவத்தில் ஒரு பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் கோட்டையைச் சேர்ந்த ஷேக் என்பவர் தன்னிடமிருந்த 20 லட்சம் ரூபாய் பழைய நோட்டுகளை அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த நரேஷ் என்பவரிடம் கொடுத்து 50% கமிஷன் அடிப்படையில் 10 லட்சத்துக்கு புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முயன்றுள்ளார். ஓமலூரைச் சேர்ந்த லதா இதற்கு இடைத்தரகராக இருந்துள்ளார். சீலநாயக்கன்பட்டியில் ரூபாய் நோட்டுகளை மாற்ற முயன்றபோது ஒரு கும்பல் மொத்த பணம் 30 லட்சத்தை பறித்து சென்றதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் புதிய ரூபாய் நோட்டுகள் 10 லட்சம் மட்டும் கொள்ளை போனது தெரியவந்தது. அத்துடன் இடைத்தரகர் லதா ஷேக் மதார் என்பவருடன் இணைந்து இந்த கொள்ளையில் ஈடுபட்டதும் வெளிச்சத்துக்கு வந்தது. ஷேக் மதார் அவர் ஏற்பாடு பண்ண ஆளுகளே ஒரு 5 பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சந்தேகப்படும் முடியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு அந்த 10 லட்சம் ரூபாய் ராபரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த ஷேக் மதார் வந்து தன்னிடமிருந்து 20 லட்சத்தையே ராபரி பண்ண மாதிரி ஒரு சீனை வந்து அப்போ கிரியேட் பண்ணிடுறாரு. அப்போ மொத்தமாக ஒரு 30 லட்சம் ரூபாய் திருடு போகிற மாதிரி ஒரு கணக்காயிடுது. அப்புறமா போலீஸாருடைய தீவிர புலன் விசாரணையில் அந்த ஷேக் மாதாரவங்க தான் இதை வந்து மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த லதா அப்படிங்கிற பொண்ணோட துணையோட அந்த திருட்டை வந்து அரங்கிட்டு கண்டுபிடிச்சு இப்போ 8 லட்சம் ரூபாய் நாங்கள் அதில் கைப்பற்றிருக்கிறோம். இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 8 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 5 பேரையும் தேடி வருகின்றனர்.